சோறு போடுறதுங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இயக்குனர் லீ சாங் யோங் அவருடைய டைரக்ஷனில் 2023 ஒரு கொரியன் க்ரைம் ஆக்ஷன் த்ரில்லர் பிலிமாக ரிலீஸ் ஆன த ரவுண்ட் ட்ரிப் நோ வே அவுட் அப்படிங்கிற படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் ஆல்ரெடி 2017 வந்த தி அவுட்லாஸ் அண்ட் 2022 வந்த தி ரவுண்ட் ட்ரிப் அப்படிங்கிற அந்த யூனிவர்ஸுடைய கண்டினியூவேஷன். எப்படி நம்ம இப்போது எல்சியூன்னு சொல்கிறோமோ இந்த படமும் ஒரு எல்சியூவாக இருக்கலாம். ஏன்னா அந்த டைரக்டர் பேர் லீ சாங் யோங், அவருடைய ஒரு யூனிவர்ஸாக கூட இருக்கலாம். ஏன்னா இதில் இருக்கிற அந்த முக்கியமான அந்த டிடெக்டிவ் அப்படிங்கிற அந்த கேரக்டர் இருக்குது பார்த்திங்களா, அந்த கேரக்டர் இந்த மூணு பார்ட்லேயும் ட்ராவல் ஆகும், ஒரு ஒரு விஷயத்துக்காக ட்ராவல் ஆகும். ஸோ இந்த மூணு பார்ட்டையும் கனெக்ட் பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த டிடெக்டிவ் தான். இது ஒரு ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னு சொல்லலாம். எதை வச்சு கனெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, இதுவும் குறிப்பாக கிட்டத்தட்ட ஒரு ட்ரக் டீலிங் மேட்டர் வச்சு தான். இதில் வந்து ஹைப்பர் அப்படிங்கிற ஒரு ட்ரக்கை வச்சு இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. எனக்கு இந்த படம் பார்க்கும்போது முக்கியமாக லோகேஷ் கனகராஜ் வந்து இந்த படத்துலேருந்து கூட கொஞ்சம் இன்ஸ்பைர் ஆகிருப்பாரோ அப்படின்னு தோணுது. லியோ படத்தை பார்த்தா நமக்கு கண்டிப்பாக தெரியும் என்ன மாதிரி இன்ஸ்பிரேஷன் இந்த படத்துலேருந்து அவர் எடுத்திருக்காருன்னு. ஒருவேளை வந்து அவர் எல்லா படங்கள்லையுமே வந்து என் கிரெடிட்ஸில் கண்டிப்பாக இன்ஸ்பயர்ட் பைன்னு சொல்லிட்டு ஒரு சில படங்களை போடுவார். இந்த படமும் அதில் வருதான்னு நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா ஒரு சாயலில் எனக்கு வந்து உண்மையிலே கொரியன் படம் பார்க்குறோமா இல்லை லோகேஷ் கனகராஜ் படம் பார்க்குறோமா அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துச்சு இந்த படம் பார்க்கும்போது. அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட அவருடைய அந்த டைரக்டோரியல் பேட்டர்னில் இந்த படம் இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து நேர்த்தியான ஒரு படம் அப்படின்னு நான் சொல்லுவேன். படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாங் மா டியோக் அவர் தான் நம்ம படத்துடைய கதாநாயகன். அவர் அந்த கொரியாவில் ஒரு மிகப்பெரிய டிடெக்டிவாக இருக்கார். அவர் இப்போ ஒரு சிட்டிக்குள்ளே வராரு. அந்த சிட்டியில் பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு கொலை செய்யப்படுறா. அந்த கொலை செய்யப்பட்ட பொண்ணுடைய அட்டாப்சி ரிப்போர்ட்டில் அவள் ஹைப்பர் அப்படிங்கிற ஒரு ட்ரக்கு யூஸ் பண்ணி ரொம்ப அது அளவுக்கு அதிகமான போதையில் போனதுனால தான் அவள் வந்து விழுந்து இறந்தா அப்படிங்கிற ஒரு விஷயம் இவர் வந்து தெரிஞ்சுக்கிறாரு. அந்த ஹைப்பருங்கிற ட்ரக்கு வந்து எங்கே கிடைக்குது, யார் இதை உற்பத்தி பண்ணுறா, இதை எப்படி நம்ம சிட்டிக்குள்ளே வருது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக இவர் களத்தில் இறங்கும்போது இவருக்கே தெரியாமல் அந்த ட்ரக்கு மாஃபியா அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய நெட்வொர்க் வந்து இவர் வந்து கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அப்படி யார், அதில் பெரிய ஆள் யார், இதில் வந்து ஜப்பான்குள்ளேருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேங்ஸ்டர் ஒருத்தர் உள்ளே வருவார், அவர் யார், அவரை எல்லாரையும் அவங்க எல்லாரையும் இவர் எப்படி சமாளிக்கிறாரு, இறுதியாக இதுக்கு காரணமான அந்த முக்கியமான அதிகாரி இவர் கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்துடைய கதை. ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா தாராளமாக இந்த படத்தை பார்க்கலாம். 1.25 மணி நேரம் ஓடுற இந்த படம். படம் ஆக்ஷன் அவதாரம் எடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் படம் பிச்சுக்கிட்டு போகுது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதில் நடித்தது நம்ம மா டாங் சியோக் அவர் தான். அவர் வந்து தெரியாத ஆளே கிடையாது. நம்ம ட்ரெயின் டு பூசானில் வந்து ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருப்பார், செம்மையாக பண்ணியிருப்பார். எட்டர்னல்ஸ்லேயும் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவருடைய அந்த உடல் வாகுக்கு இந்த படத்துலலாம் ஃபைட் சீன்லாம் பார்த்திங்கன்னா, அவர் வந்தார்னா சும்மா நம்ம மாஸ்டர் பவானி மாதிரி ஒரே குத்து தான். அந்த ஒரு குத்துலேயே வந்து ஆள் வந்து காலியாயிருவாங்க. அப்படி ஒரு ஆக்ஷன் அவர்கிட்ட இருந்து அவருடைய உடல் வாகுக்கும் அவர் குத்துற குத்துக்கும் பார்த்தாலே நம்புகிற மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட இருந்து. பெருசாக வந்து ஆக்டிங் ஸ்கோப்பெல்லாம் கிடையாதுங்க, பட் அந்த ஆக்ஷன் சீன் அப்படின்னு வந்துச்சுன்னா மனுஷன் எங்கேருந்து வந்து அந்த எனர்ஜியை கொண்டு வராருன்னு தெரில. அப்படி ஒரு வேகம் மனுஷங்கிட்ட இருந்து ஒரு குத்து தான் எல்லாருக்கும். அண்ட் குறிப்பாக அந்த கிளைமேக்ஸ்லலாம் வந்து அந்த வில்லனை எப்படியாவது போட்டு தள்ளிடுனையா அப்படின்னு நம்மளுக்கே வந்து தோணும். அந்த அளவுக்கு வந்து அவன் ஒரு கொடூரத்தின் உச்சம் பண்ணுவான். அவனை போட்டு துவைப்பார் பாருங்கள், அங்கே தான் வந்து நம்ம ஆள் நிற்கிறாரு. அதெல்லாம் பார்க்கும்போதே நமக்கு வந்து ஷே, இப்படி ஒரு ஆக்ஷன் ஹீரோ நம்ம ஊரில் இல்லையே அப்படிங்கிற அளவுக்கு தோணுது. அப்படி ஒரு ஆக்ஷன் அவதாரம் எடுத்திருக்காரு. அவர் போக இந்த படத்தில் வில்லனாக நடிச்சிருக்கிற அந்த நடிகரும் சரி, அண்ட் இந்த ஜப்பான் கேங்ஸ்டருக்கு ஒரு கையால் ஒருத்தர் வருவார் ஒரு சண்டை போடுற மாதிரி, அவரும் சரி, எல்லாருமே அவங்களுடைய கேரக்டர் வந்து செம்மையாக பண்ணியிருக்காங்க. அங்கங்கே இந்த படத்தில் வந்து நடுநடுவில் வர அந்த காமெடி விஷயங்கள் இருக்குது பார்த்திங்களா, அதையும் நம்மளால் சூப்பராக பண்ணியிருக்காருன்னு சொல்லுவேன். அவருக்கு ஆக்டிங் ஸ்கோப் இல்லைனாலும் அந்த காமெடிங்கிற இடத்துலையும் புகுந்து கலக்கியிருக்கிறாரு. சீரியஸாக ஒரு சீன் போயிட்டே இருக்கும், அந்த இடத்துல வந்து காமெடியை வச்சுருப்பாங்க. அவங்க பேசுகிற டைலாக்ஸ்லேயே அவர் கூட ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி ஒருத்தர் வருவார், அவங்க ரெண்டு பேருக்குமான அந்த கான்வர்சேஷன் அந்த காமெடி போர்ஷனும் செம்மையாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவோம். ஓவராலாக வந்து நம்ம சீரியஸாக தான் இந்த படத்தை பார்ப்போம், பட் ஒரு சில இடங்களில் கண்டிப்பாக நம்மளை சிரிக்க வச்சுருவாங்க. அந்தளவுக்கு சூப்பராக எடுத்திருக்காங்க. பட் ஒட்டுமொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்கலாம். இதில் பெரிய அடல்ட் கண்டென்ட்லாம் எதுவும் கிடையாது, பட் ரத்தம் தெரிக்கக்கூடிய காட்சிகள் நிறைய இருக்குது, அதை மைண்டில் வச்சுட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பரான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இந்த படத்தை வந்து இதுக்கு முன்னாடி வந்து இதோடைய அந்த யூனிவர்ஸில் வந்து அவுட்லாஸ்
அண்டு ரவுண்ட் அப் இதெல்லாம் பார்த்துட்டு தான் பார்க்கணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதெல்லாம் தேவையே இல்லை. இது ஒரு ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிமாகவே பார்க்கலாம், இது ஒரு தனி கதை தான். பட் ஒரு யூனிவர்ஸாக இந்த படத்தை வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அந்த ரெண்டு பாகங்களும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு இந்த படம் வந்து பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. பட் சூப்பரான ஒரு படம், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மேற்கொண்டு எங்கள் சேனலோட எல்லா அம்சம் நீங்கள் பார்க்க முடியுங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் சேனலோட வீடியோஸ் உங்களுக்கு ஆன் டைம் வந்து சேரும். மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.